விஜய் தேவரகொண்டா நடித்து தெலுங்கில் 2017 ஆண்டில் வெளியான அர்ஜுன் ரெட்டி திரைப்படத்தின் மற்றொரு தமிழ் ரீமேக். துருவ் விக்ரமை வைத்து அர்ஜுன் ரெட்டி படம் பாலாவின் இயக்கத்தில் தமிழில் ரீமேக் செய்யப்பட்டது. ஆனால் அந்த படத்தில் திருப்தி இல்லாததால் கிரீஷாயாவை இயக்குநராக வைத்து ஆதித்யவர்மா என்ற பெயரில் அர்ஜுன் ரெட்டியின் ரீமேக் தமிழில் வெளியானது. இப்போது இயக்குனர் பாலா தான் இயக்கிய வர்மா படத்தை ஓடிடியில் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே தெலுங்கிலும் தமிழிலும் பார்த்துவிட்ட அதே கதைதான். மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கும் வர்மா துருவ் விக்ரம் தான் விரும்பியதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன். கோபத்தை கையாளுவதில் பிரச்சனைகளையும் கொண்டவன். மருத்துவ கல்லூரியில் புதிதாக வந்து சேரும் சகமானவி மேகாவை மேகா சவுத்ரி காதலிக்கிறான். அவளும் காதலிக்கிறாள். ஆனால் மேகாவின் தந்தை ஜாதியை காரணம் காட்டி திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளாமல் வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். மதுவுக்கும் போதை மருந்திற்கும் அடிமையாகும் வர்மா முடிவில் மேகாவோடு சேர்ந்தாரா என்பது மீதி கதை. அர்ஜுன் ரெட்டியிலிருந்தும் ஏற்கனவே வெளிவந்த தமிழ் ரீமேக்கிலிருந்தும் சில இடங்களில் வேறுபடுகிறது படம். அர்ஜுன் ரெட்டியில் கதாநாயகியின் சம்மதம் இல்லாமலேயே காதலிக்கச் செய்வான் கதாநாயகன். இந்த படத்தில் கதாநாயகிக்கும் சற்று விருப்பம் இருப்பதைப் போல காட்டியிருக்கிறார்கள். ஆதித்யவர்மா படத்தில் பாட்டி பாத்திரம் ஒன்று உண்டு. இந்த படத்தில் அந்த பாத்திரம் இல்லை. பதிலாக பவானி என்ற பெயரில் வேலை பார்க்கும் பெண் ஒருவரின் பாத்திரம் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஆதித்யவர்மா படத்தில் பாட்டி இறந்து போனதும் நாயகன் திருந்தி விடுவான். இந்த படத்தில் தந்தை இறந்து போனதும் 4-5 உடற்பயிற்சிகளை செய்து நாயகன் திருந்தி விடுகிறார். சொல்வதற்கு புதிதாக ஏதுமில்லை. அர்ஜுன் ரெட்டி ஆதித்யவர்மா ஆகிய படங்களில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் இந்த படத்திலும் உண்டு. கதாநாயகனை உலகில் எங்குமே இல்லாத அதிசய குணமுள்ளவனாக அவனுக்காக எல்லோரும் எல்லாவற்றையும் செய்வதாக காட்டியிருப்பது இந்த படத்திலும் கடும் எரிச்சலை ஏற்படுத்துகிறது. கதாநாயகன் அதுவரை என்ன செய்துவிட்டார் என்று எல்லோரும் அவருக்கு பணிந்து போகிறார்கள். அவர் என்ன செய்தாலும் தாங்கிக் கொள்கிறார்கள் என தெரியவில்லை. ஆதித்யவர்மாவுக்கு முன்பே எடுக்கப்பட்ட படம் என்பதால் ஒரு புதுமுக நடிகராக துருவ் விக்ரமை பார்க்க முடிகிறது. கதாநாயகியாக நடித்திருக்கும் மேகா சவுத்ரிக்கும் நாயகனுக்கும் சுத்தமாக கெமிஸ்ட்ரி என்பதே கிடையாது. அதேபோல ரைசா வில்சனின் பாத்திரமும் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போய்விடுகிறது. படத்தின் நீளம் மொத்தமே 2 மணி நேரம்தான் என்பதால் காட்சிகள் படுவேகமாக துண்டு துண்டாக நகர்கின்றன. பின்னணி இசையில் புதுமை ஏதும் இல்லை. சில பாடல்களில் சில வரிகள் மட்டும் மனதில் நிற்கின்றன.